வ்ளாக்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டீ கடையில போட போற ஸ்வீட் போண்டா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் வர்க்காத ரவை சேர்த்துக்கோங்க. நம்ம மைதா போட்ட கப்புலேயே நம்ம சர்க்கரையை அரைச்சி முக்கால் கப்பு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் ஒரு முறை கலரி விடலாம். ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். நம்ம இட்லி மாவு பதத்தோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த பதத்துக்கு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ நம்ம 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இதை நம்ம ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சு நம்ம அந்த போண்டா முழுகிற அளவுக்கு எண்ணெய் விட்டு காய விடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, நம்ம அந்த மாவை ஊறிடுச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக எடுத்து நம்ம விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா நாலு பக்கமாக வெந்தாச்சு. இப்போ நம்ம டேஸ்டிங் பண்ணிடலாம். ரொம்ப சூடாக இருக்கு பாருங்க. உள்ளெல்லாம் எப்படி இருந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கு. நம்ம டீ கடையிலலாம் எப்படி சாப்பிடுமோ அந்த சாஃப்ட்னஸ்லாம் இருக்கு. உள்ள நல்லா அந்த நம்ம மைதாவில் செஞ்ச இதெல்லாம் இருக்கு. ஸ்வீட்டெல்லாம் கரெக்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஈவினிங் டைம் நம்ம டீ கூட சாப்பிட்லாம். நல்ல டிஷ்ஷு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.